தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கோதா கோஹோம் அரசியலும் தமிழ் மக்களது பிரச்சினையும் எழுதியவர் எஸ்கே விக்னேஸ்வரர் வாசிப்பவர் அரசி விக்னேஸ்வரர் எல்லா படியாலும் எண்ணினால் இவ்வுடம்பு கொல்லா புழு மலிநோய் புன்குரம்பை நல்லார் அறிந்திருப்பார் ஆதலினால் ஆங்கமல நீர் போல் பிரிந்திருப்பார் பேசார் பிறர்க்கு ஔவையாரின் நல்வழி நூலில் வரும் இப்பாடல் மனித உடலின் அழிந்து போகும் இயல்பை அறிந்த நல்லார் அவர்களுடன் இருந்தும் தாமரை இலை மேல் இருக்கும் நீர் போல அது பற்றி பேசாது அவர்களுடன் ஒட்டாது பிரிந்திருப்பார் என்ற பொருளை தருவதாக பாடப்பட்டிருக்கும் அறிந்திருந்தும் அங்கமல நீர் போல் பிரிந்திருப்பவரை ஔவையார் எப்படி நல்லவர் என்று சொன்னார் என்ற கேள்வி இதை வாசிப்பவர்களிடம் எழலாம் எந்த நீர் தாமரை இதழில் ஒட்டாதோ அந்த நீர்தான் தாமரையின் வாழ்விடமாகவும் அதன் இலைகளை தாங்குவதாகவும் இருந்து வருகிறது அதாவது தாமரையின் இருப்பை தாங்குவதே நீர்தான் அப்படி இருக்க அதை எப்படி பிரிந்திருப்பதாக கொள்ள முடியும் தாமரையில் இலைக்கு மேற்வரும் நீர்தான் அதை புரிந்து கொண்டு பிரிந்திருப்பதாக கொள்ளலாம் எனினும் அதை நல்லாருக்கு உவமையாக சொல்வதிலும் பேசார் பிறர்க்கு என்னும் விதந்துரைத்தலிலும் என்ன நியாயம் இருக்க முடியும் தாமரையை தாங்கி வாழ வைக்கும் பரப்பு இலையின் கீழுள்ள நீராக இருக்கையில் மேலுள்ள ஒரு சில துளிநீர் அதன் கீழுள்ள பரப்பின் நிலை பற்றி அறிந்தும் பேசாதிருத்தலில் என்ன தர்மம் இருக்க முடியும் உண்மையில் நோய் நிறைந்த இருந்தும் பிரிந்திருப்பவர் அல்ல அந்த நோய்களை களைவதற்கான முயற்சியில் ஈடுபடுபவர்கள் மட்டுமே உண்மையில் நல்லவர்களாக நியாயமானவர்களாக தாம் வாழும் வாழ்வுக்கு அர்த்தம் தரும் பங்களிப்பை நல்குபவர்களாக இருக்க முடியும் இது ஒன்பதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக கருதப்படும் அவ்வையாரது கவியில் பிழை கண்டுபிடிப்பதற்கான முயற்சி அல்ல அவர் காலத்தில் நிலவிய சிந்தனை போக்கில் வெளிப்பட்ட ஒரு முக்கியமான உண்மையை இன்றைக்கும் குறிப்பிட்டு வலியுறுத்துவதற்கான ஒரு முயற்சியே அதாவது அன்றைய காலம் அறிஞர்கள் தாம் உண்மைகளென அறிந்ததை அரசுக்கும் மக்களுக்கும் சொல்பவர்களாக இருப்பது மட்டுமே தம் கடமையாக கொண்டிருந்தனர் ஆனால் நமது காலம் மக்களாட்சி நடக்கும் காலம் முழு மக்களும் சேர்ந்து தமக்குரிய அரசாங்கங்களை உருவாக்குகிற காலம் அந்த அரசுகளை உருவாக்கும் மக்களின் பிரதிநிதிகளான அரசியல்வாதிகளில் பலர் தாமரை இலை மேல் தண்ணீராக இருந்து கொண்டு அதன் கீழுள்ள நீராகிய மக்களது உழைப்பின் காரணமான அனைத்து வாய்ப்புகளையும் அனுபவித்தபடி அந்த நீருக்கு நடக்கும் சிக்கல்களை பற்றி எந்த அக்கறையும் மற்றும் இருத்தல் பற்றிய கேள்வியை எழுப்புவதற்கான முயற்சியாகவே இந்த உதாரணம் பேச எடுத்து கொள்ளப்பட்டது நாட்டின் வளங்களின் பேராலும் மக்களின் பேராலும் கிட்டத்தட்ட ஐந்து தசம் ஆறு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் அந்நிய கடன்களை கொண்ட நாடாக இலங்கை என்று இருக்கிறது வாங்கிய கடன்களை செலுத்துதல் நாட்டுக்கு தேவையான அத்தியாவசிய இறக்குமதிகளைச் செய்தல் என்பவற்றுக்காக மேலும் மேலும் பிற நாடுகளிடமிருந்தும் சர்வதேச கடன் வழங்கும் அமைப்புகளிடமிருந்தும் கடன்களை பெற்றபடியே இன்றைய ரணில் அரசாங்கம் நாளை கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியின் காரணமாக எழும் பொருளாதார நெருக்கடிகள் குறித்து மக்களிடமிருந்து எழும் நியாயமான எதிர்ப்பு குரல்களை நசுக்கவென பயங்கரவாத தடைச் சட்டத்தை மீள நடைமுறைக்கு கொண்டு வந்து தமது உரிமைகளுக்காக குரல் எழுப்புகிற மக்கள் தலைவர்களை கைது செய்து மக்களின் குரல்களை நசுக்கியபடி நாட்டை மேலும் மேலும் பெரும் சுமைக்குள் தள்ளும் விதத்தில் தனது ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது அது நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் நாட்டு மக்களது வாழ்நிலைமைகள் குறித்து ஓர் அரசாங்கம் என்ற வகையில் இன்றைய அரசிடம் எத்தகைய திட்டவட்டமான தீர்வுகளும் கிடையாது நாட்டின் வளங்களை ஒவ்வொன்றாக வெளிநாடுகளுக்கு வார்த்து வருவதை தவிர புதிதாக வேறதையும் இந்த அரசாங்கத்தால் செய்ய முடியவில்லை மக்களது அடிப்படை உரிமைகளுக்காக ஆட்சி மாற்றம் ஒன்றுக்காக அதிகார துஷ்பிரயோகம் அரசு சொத்துக்களை கையகப்படுத்தல் போன்ற அரசியல்வாதிகளது நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக கிளர்ந்தெழுந்த மக்கள் பிரிவினரது ஆர்ப்பாட்டங்கள் நசுக்கப்பட்டு அவற்றின் தலைவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு முறையான நீதிமன்ற விசாரணைகளின்றி தடுத்து வைக்கப்படுகின்றனர் இந்த நிலையில் சர்வ கட்சி ஆட்சி என்ற பெயரில் புதிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதாக கூறி அனைத்து கட்சிகளில் இருந்தும் அரசியல்வாதிகள் பதவி பணம் என்பவற்றின் பேரால் விலைக்கு வாங்கப்படும் முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அறுபத்தி ஒன்பது இலட்சம் வாக்குகளை பெற்று வரலாறு காணாத மாபெரும் வெற்றியை பெற்ற பெருமிதத்துடன் ஜனாதிபதியாக பதவியேற்ற கோத்தபாய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்த இரண்டரை வருடத்துக்குள்ளாகவே வாக்களித்த அந்த மக்களது நம்பிக்கையை முற்றாக இழந்தது மட்டுமல்லாமல் ஒரு வேண்டத்தகாத மனிதராக ஒறுக்கப்பட்டு நாட்டை விட்டு ஓடித்தப்பும் நிலைமைக்கு தள்ளப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு நடந்தேறியதற்கு காரணமான காலிமுகத்திடலில் வெடித்த மக்களது எழுச்சிமிகு போராட்டம் இப்பொழுது முடிவுக்கு வந்துள்ளது அல்லது ஒரு ஸ்தம்பித நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது ஓடிய கோத்தவாய விட்டு நாடாக அரசாங்க பணத்தில் அலைந்தும் அமெரிக்கா செல்ல முயன்றும் எதுவும் சரிப்படாமல் மீண்டும் செப்டம்பர் மாதம் இலங்கை திரும்புவதாக செய்திகள் கூறுகின்றன அவரது ராஜினாமாவை அடுத்து பதில் ஜனாதிபதியாக பதவிக்கு வந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இந்த போராட்டத்தை நடத்திய இளைஞர்களது நடவடிக்கைகளை கிளர்ச்சிக்காரர்களின் நடவடிக்கைகள் என்று அறிவித்து அவை பாசிச நடைமுறைகளை கையாள்வதாக குற்றம் சாட்டியது மட்டுமல்லாமல் முப்படையினரே அவர்களை அடக்குவதற்காக துப்பாக்கிக்கு பிரயோகம் செய்யவும் அனுமதிப்பதாக அறிவித்திருந்தார் ஏற்கனவே கொள்ளுப்பட்டி பிரதமர் அலுவலகத்தை சூழலொன்று போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களது ஆர்ப்பாட்ட நடவடிக்கையின் போது கிளர்ச்சியாளர்களை அடக்க ஆயுதங்களை பாவிக்கவில்லை என்பதற்காக அப்பிரதேச பாதுகாப்புக்கு பொறுப்பான நூற்றி பன்னிரெண்டாவது படை அணியின் இராணுவ கட்டளை தளபதி பிரிகேடியர் அனில் சோமவீர அவர்களை அவரது பதவி பொறுப்பிலிருந்து நீக்கியிருந்தார் பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்த கட்சியின் தலைவர் என்ற காரணத்தால் தேசிய பட்டியல் மூலமாக கட்சிக்கு கிடைத்த ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்று பாராளுமன்றத்தில் பிரவேசித்த ரணிலின் அகராதியில் போராட்டக்காரர்கள் வேறு கிளர்ச்சியாளர்கள் வேறு என்றும் போராட்டக்காரர்கள் ஜனநாயக வழிமுறையில் தமது போராட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் அத்தகைய ஜனநாயக வழிமுறைகளை மீறி செயற்படுவோர் கிளர்ச்சியாளர்கள் என்றும் அவர்கள் பாசிச போக்குள்ள ஆபத்தானவர்கள் என்றும் இருப்பதாக தெரிய வருகிறது ஆகவே கிளர்ச்சியாளர்களை அடக்க துப்பாக்கி பிரயோகம் செய்யலாம் என்ற ஒரு ரணிலிச ஜனநாயக கருத்தை அவர் முன்மொழிந்தது மட்டுமின்றி ஆயுதப்படையினருக்கு போராட்டக்காரர்களை அடக்குவதற்கு ஆயுதங்களை பாவிக்க அனுமதியும் வழங்கியுள்ளார் இதனால் வரப்போகு மோசமான விளைவுகளை நியாயப்படுத்தவும் தனது தற்றுணிவில் படையினர் மூலமாக போராட்டக்காரர்கள் மீது கண்மூடித்தனமான அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடவும் வசதியாக பயங்கரவாத தடை சட்டத்தை அமுலுக்கு கொண்டு வந்துள்ளார் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆட்சியாளர்கள் மக்களின் நலனுக்கு எதிராக செயற்படும் போது அவற்றை எதிர்த்து கேள்வி கேட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோரை அடக்கி ஒடுக்குவதற்கு என்றே அன்று ஜே ஆர் நாள் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று மைத்ரியின் ஆட்சி காலத்தில் இச்சட்டத்தை நீக்கப் போவதாக கூறி அதை நிறைவேற்றும் வரை இச்சட்டத்தை பயன்படுத்துவதில்லை என்று உலக நாடுகளுக்கு அறிவித்த அவரே இப்போது அதை மீள கொண்டு வந்துள்ளார் பதவி வரியும் அதிகார வரியும் அரசியல்வாதிகளின் வேடங்களையெல்லாம் களைந்து உண்மைச் சொரூபத்தை தெளிவாக காட்டிவிடுபவை ஜே ஆரும் இதைத்தான் செய்தார் ஆனால் அவர் இதனால் அம்பலப்பட்டது சிறுபான்மை மக்களிடம் மட்டும்தான் அவரது சீட பிள்ளையான ரணில் முழு நாட்டு மக்கள் முன்னாலும் இப்போது அம்பலப்பட்டு போயுள்ளார் ஆயுதமேந்தாத மக்களது எழுச்சி போராட்டம் எப்போதும் பதாகைகளை தூக்கி பிடித்தல் எழுச்சி கோஷங்களை இடுதல் போன்ற நடவடிக்கைகளுடன் மட்டும் அடங்கிவிடும் ஒன்று அல்ல வீதிமறியல் போராட்டம் முற்றுகை போராட்டம் ஒத்துழையாமை போராட்டம் என்று பல்வேறு வடிவங்களில் அவை உலகம் பூராவும் நடைமுறையில் இருக்கின்றன தெளிவான கோரிக்கைகளுடன் மக்களை அணிதிரட்டி போராடும் மக்கள் இயக்கங்கள் இத்தகைய வழிமுறைகளில் தமது எதிர்ப்புகளை வெளிப்படுத்தும் போது ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட எந்த அரசாங்கமும் அவர்களது நடவடிக்கைகளை அல்ல அவர்களது கோரிக்கைகளை கவனம் செலுத்த வேண்டும் அவர்களது கோரிக்கைகளின் பின்னால் உள்ள காரணங்கள் என்ன அவற்றை தீர்ப்பதற்கான வழிவகைகள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கான திறந்த உரையாடலை நிகழ்த்த தயாராக இருக்க வேண்டும் கோத்தா கோஹோம் என்ற கோரிக்கை எழுவதற்கான காரணம் என்ன என்று அறிவதில் அக்கறையற்று அதுவும் ஜனாதிபதி கோத்தாவே பதவி விலகுவதற்கான முடிவை எடுத்த பின்னும் ஆயுத பலம் கொண்டு மக்களது எழுச்சியை துப்பாக்கி முனையில் அடக்க முயலும் நடவடிக்கை தான் உண்மையில் வாய்ந்த நடவடிக்கையாகும் ஆனால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த போராட்டங்கள் எல்லாம் தன்மை வாய்ந்த கிளர்ச்சியாளர்களது நடவடிக்கையாகவே தெரிகிறது இதில் ஆச்சரியப்பட ஏதுமில்லை அவரது அரசியல் வரலாற்றில் அவர் எந்த காலத்திலும் மக்களது போராட்டங்களையோ அவர்களது தொழிற்சங்க கோரிக்கைகளையோ ஒரு ஜனநாயக கோரிக்கையாக ஏற்றுக்கொண்டவரோ அவற்றில் உள்ள நியாயத்தன்மைகள் என்ன என்பதை பரிசீலிக்கும் ஒரு அரசியல்வாதியாக நடந்து கொண்டவரோ அல்லர் தனது வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டது படையினரிடமிருந்து துப்பாக்கிகளும் ரவைகளும் பறிக்கப்பட்டது என்று கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எத்தகைய விசாரணைகளும் முறைப்படி செய்யப்பட முன்பாகவே அதை அவர்கள்தான் செய்தார்கள் என்று முடிவுக்கு வந்து விடுகிறார் தற்போது நடந்து முடிந்த புதிய ஜனாதிபதி தெரிவுக்கான வாக்கெடுப்பில் தான் தெரிவு செய்யப்பட வேண்டுமென்ற அடிப்படையில் காய்களை நகர்த்துவதிலேயே கவனமாக இருந்து வெற்றி பெற்ற அவருக்கு இதை தவிர வேறு எந்த விதமான வழிகளிலும் தனது நடவடிக்கைகளை நியாயப்படுத்த முடியாது இதன் மூலம் எத்தகைய கேள்வி விசாரணைகளும் விசாரணைகளுமின்றி யாரையும் பிடித்து கூட்டில் அடைக்கவும் விசாரணைகளை இழுத்தடிக்கவும் வசதியாக இருக்குமென்ற நோக்குடனேயே மேற்குறிப்பிட்ட அவசரகால சட்டம் அமுலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அந்த சட்டத்துக்கு கீழ் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எந்த இளைஞர்களின் போராட்டம் காரணமாக ரணில் இந்த ஜனாதிபதி பதவியை பெற்றுக் கொண்டாரோ அந்த இளைஞர்களையே தான் பதவிக்கு வந்ததும் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளார் எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லாமலேயே சந்தேகத்தின் பேரில் யாரையும் எத்தகைய விசாரணைகளும் இன்றி நீதிமன்றத்தில் நிறுத்தாமல் சிறையில் அடைத்து வைப்பதற்கு வசதியாக கொண்டு வரப்பட்ட இந்த தடை சட்டத்தின் மூலம் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் வசந்த முதலிகே உட்பட பலர் கைது செய்யப்பட்டு விசாரணை என்ற பெயரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இனி வழமைபோல் அவரது கட்சியின் பழைய பாணியில் தமிழ் இளைஞர்களை தடுத்து வைத்து சித்திரவதை செய்தது போன்ற நிலை இந்த இளைஞர்களுக்கும் ஏற்படும் ஆபத்தை மறுப்பதற்கில்லை போலீஸ் உட்பட முப்படையினரும் இந்த பயங்கரமான ஆட்கொள்ளி சட்டத்தின் கீழ் சந்தேக நபர்கள் என்ற பெயரில் யாரை வேண்டுமானாலும் பிடிக்க அடிக்க உதைக்க காணாமல் போகச் செய்யக்கூடிய சட்ட ரீதியான அதிகாரத்தை பெற்றுள்ளனர் முழு உலக நாடுகளாலும் வலியுறுத்தப்பட்டதன் காரணமாக சட்டத்தையே நீக்கப் போவதாக சொல்லி வந்த ஆட்சியாளர்கள் இப்போது மீண்டும் அதை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் கோதா கோத்தா மன்ற முழக்கத்துடன் கொழும்பு திடலில் திரண்ட இளைஞர்களது எழுச்சியானது இலங்கையின் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத விதத்திலான எந்த அரசியல் கட்சிகளதும் நேரடி தொடர்புகள் அற்றதாக மிக அடிப்படையான மக்களது நலன் சார்ந்த கோரிக்கைகளுடன் வெளிக்கிளம்பிய ஒரு போராட்டமாகும் இந்த போராட்டம் ஆரம்பத்தில் முழுக்க முழுக்க கோத்தா தலைமையிலான வினைத்திறனற்றதும் மக்கள் நலங்கள் மீதான கரிசனையற்றதும் ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் மலிந்ததுமான ஆட்சியை மேற்கொண்டு வரும் ஒரு அரசாங்கம் என்பதை உரத்த குரலில் முழு உலகுக்கும் கேட்கும் வகையில் மிக அமைதியாகவும் உறுதியாகவும் மக்கள் முன் அம்பலப்படுத்தும் நோக்குடன் ஆரம்பமாகியது அதற்கு பொருத்தமானதென அவர்கள் கருதிய முழக்கமே கோதா கோஹோம் இந்த கோஷம் எழுப்பப்பட்ட போது கோத்தா வீட்டுக்கு போய்விட்டால் நாட்டில் நிலவும் நெருக்கடி நிலை மாறிவிடுமா என்ற ஒரு கேள்வி இயல்பாக பலர் மத்தியிலும் இழவே செய்தது ஆனால் இந்த கோஷத்துக்கு முக்கியமான ஒரு பின்னணி இருக்கிறது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கோத்தாபாய ஐம்பத்தி இரண்டு தசம் ஐந்து வீதமான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவதற்கு பெருமளவில் பலத்த நம்பிக்கையுடன் பங்களித்தது மட்டுமல்லாமல் அடுத்த ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அவரது அணி மாபெரும் வெற்றியை பெறுவதற்கும் காரணமாக இருந்தவர்கள் பெரும்பாலும் இளம் சந்ததியினர் தான் ஆனால் அவர்களது நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கோத்தபாயவினதும் அவர் தலைமையிலான அரசாங்கத்தினதும் வெற்றிக்கு பின்னான நடவடிக்கைகள் நம்ப முடியாத அளவுக்கு ஏற்படுத்திய ஏமாற்றமே இந்த கோஷத்தின் அடிப்படையான காரணம் கோத்தபாய என்றோர் தனிநபர் யுத்த வெற்றி மூலம் பெற்ற செல்வாக்கானது அவரால் இந்த நாட்டை சிறப்பாக நடத்தி செல்ல முடியும் என்ற நம்பிக்கையை அவர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தி இருந்தது ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டுகள் கடந்த நிலையில் தாம் ஒரு மண்குதிரையை நம்பி கடலில் இறங்கி விட்டோம் என்பது மிக தெளிவாகவே அவர்களுக்கு புரிய ஆரம்பித்து விட்டது அதனால் எழுந்த ஆற்றாமையும் கோபமும் நிலைமை பற்றிய தெளிவும் அவர்களை போராட்ட களத்தில் கொதிப்பதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலைக்கு தள்ளிவிட்டுள்ளன அந்த போராட்டத்துக்கு அவசியமானதும் பொருத்தமானதும் முக்கியமானதுமான கோஷம் இதுவாகத்தான் இருக்க முடியும் என்ற முடிவுடன் அவர்கள் போராட்ட களத்தில் இறங்கினர் இந்த கோஷம் அவர்கள் எதிர்பார்த்தது போல் பரவலான மக்கள் ஆதரவை பெற்றுக்கொண்டதுடன் வெவ்வேறு அரசியல் சமூக பொருளாதார கோட்பாடுகளையும் கருத்துக்களையும் கொண்ட இளைஞர்களையும் செயற்பாட்டாளர்களையும் கூட அவர்களுடன் இணைந்து செயற்பட வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு கோஷமாக மாறியது பலதரப்பட்ட மக்கள் பிரிவினரும் இவர்களுடன் இணைந்து கொண்டதன் பின்னணியில் அவர்களது அந்த முழக்கம் முழு ராஜபக்ஷ குடும்பமுமே அரசாங்கத்தில் உள்ள பதவிகளிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதையும் உள்ளடக்கியதாக விரிவடைந்தது மூன்று மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து செயற்பட்டு வந்த இந்த போராட்டம் ஆரம்பத்தில் பெருமளவில் சிங்கள இளைஞர்களை கொண்டோர் அணியாக இருந்த போதும் நாளடைவில் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் மலேக மக்கள் என்று அனைத்து தரப்பினரது குரலும் இணைந்து ஒழிப்பதற்கான ஒரு களமாக வளரத் தொடங்கியது இந்த வளர்ச்சிதான் இந்த பேரழிச்சிக்கு வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத முக்கியத்துவத்தையும் கவனக்குவிப்பையும் அனைத்து இனமத மக்கள் மத்தியில் ஆதரவு நிலை உருவாக காரணமாகவும் அமைந்தது ஆயினும் இந்த பேரழிச்சி அரசியலில் இன்று தலைமை பாத்திரங்களை வகிக்கும் எந்த அரசியல் கட்சிகளதும் நேரடி பங்களிப்புடனோ அல்லது அவற்றின் அரசியல் கோட்பாடுகளின் வழி தொடர்ந்தோ செயற்படுவதாக தன்னை இனங்காட்டிக் கொள்ளவில்லை இது ஒரு மிக முக்கியமான கவனத்துக்குரிய அம்சமாகும் உண்மையில் இதுதான் நாட்டில் உள்ள அனைத்து மக்கள் பிரிவினரையும் தன்னை நோக்கி நம்பிக்கையுடன் நேசக்கரம் நீட்டவைக்கும் தகுதியை அது பெற்றுக்கொண்டதற்கான அடிப்படையும் கூட ஆனால் அதுவே அதனது தொடர்ந்தேர்ச்சியான வளர்ச்சிக்கு இருக்கும் பெரும் தடைக்கல்லும் கூட போராட்டத்தில் போராட்டக்காரர்களுடன் வடக்கு கிழக்கு தமிழ் இளைஞர்களும் கலந்து கொள்வது சரியானதா அல்லவா என்ற ஒரு உரையாடல் அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மத்தியில் பரவலாக நடைபெற்றது அந்த உரையாடல்களை கவனமாக கவனிப்பவர்களுக்கு முக்கியமாக வழித்தெறிந்த அல்லது தெரிகிற ஒரு விடயம் என்னவென்றால் தெற்கில் நடக்கிற ஒரு போராட்டத்தில் வடக்கு உள்ள இளைஞர்கள் கலந்து கொள்ளும் போது அவர்களும் அங்குள்ள போராட்டக்காரர்களை கையாளும் முறையிலே கையாளப்படுவார்களா அல்லது பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தி விடுவார்களா என்ற சந்தேகம் அல்லது அச்சம்தான் உண்மையில் இந்த சந்தேகம் அல்லது அச்சம் நியாயமானது தான் அதற்கான காரணங்கள் மிக தெளிவானவை இப்பத்தில் விவரிக்க அவசியமில்லாத அளவுக்கு வெளிப்படையானவை அதேவேளை காலி போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் தமிழ் மக்கள் மீதான தொடர்ச்சியான ஒடுக்குமுறைகள் தொடர்பாக பேசவும் அவர்கள் மத்தியில் நடந்த அரச அட்டூழியங்களில் சிலவற்றை நினைவு கூறவும் அவற்றையிட்டு அரசாங்கத்தின் மீது கண்டனம் தெரிவிக்கவும் செய்தார்கள் என்பதையும் கணக்கில் எடுக்காமல் இந்த பங்களிப்பு தொடர்பான ஒரு சரியான முடிவுக்கு வந்துவிட முடியாது ஆனால் ஒரு நாட்டில் பெருமளவான மக்களின் ஆதரவை ஒரு அரசாங்கம் இழந்து வருகிறது என்பதற்கான மிகச் சிறந்த குறிகாட்டி அந்த நாட்டு மக்களின் அமைதியின்மையும் எதிர்ப்பு நடவடிக்கைகளும் தான் மக்கள் தாம் விரும்பி தெரிவு செய்த பிரதிநிதிகள் தமது நலன்களுக்கு மாறாக இயங்குகிறார்கள் என்று உணரும்போது அவர்களை திருப்பி அழைக்க முடியாத இந்த ஜனநாயக ஆட்சி முறையில் இத்தகைய குறிகாட்டிகளின் மூலம் அவர்கள் அதை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படியான சந்தர்ப்பத்தில் மக்கள் நலனில் அக்கறையும் உணர்திறனும் கொண்ட ஆட்சியாளர்கள் இத்தகைய குறிகாட்டிகளை இட்டு தீவிர கவனம் செலுத்த வேண்டும் அவை பற்றி மக்களுடன் உரையாடுவதற்கான தயார் நிலையில் இருக்க வேண்டும் அப்போதுதான் தமக்கு வாக்களித்த மக்களின் நலன்களை பிரதிபலிக்கும் பிரதிநிதிகளின் ஆட்சியாக அந்த ஆட்சி அமையும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டங்கள் தம்மை தெரிவு செய்த மக்களின் நலன்களுக்கு ஏற்ப நிறைவேற்றப்பட்டனவா இல்லையா என்பதை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த பிரதிநிதிகள் சரிபார்த்து கொள்ள வேண்டும் ஆனால் இலங்கையில் அது ஒருபோதும் நடப்பதில்லை மக்களின் பிரதிநிதிகள் மக்களின் நலனை விட தமது சொந்த நலன்களிலேயே கவனமாக இருப்பதன் காரணமாக அவை பற்றி பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் எவரும் பேசுவதில்லை சட்டங்களின் விளைவுகள் மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் போதுதான் மக்கள் வெளிப்படைந்து கொள்கிறார்கள் அப்போது அவர்களது பிரதிநிதிகள் அந்த விடயத்தில் பொறுப்பற்று இருந்தமைக்காக அவர்களால் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்க முடிவதில்லை அடுத்த தேர்தலில் இன்னொருவரை தெரிவு செய்யும் வரை அவர்களை பற்றிய தமது அபிப்பிராயங்களை முன்வைக்கும் வாய்ப்புகளவையும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை ஊடகங்கள் ஊடாக அவர்கள் தமது கருத்துக்களை முன்வைத்தாலும் அவை பெரும்பாலும் கணக்கில் எடுக்கப்படுவதில்லை ஆக மக்களுக்கு உள்ள ஒரே வழிமுறை எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுவது மட்டும்தான் அதைத்தான் இந்த கோதா கோஹோம் போராட்டக்காரர்கள் இப்போது செய்கின்றார்கள் அவர்களது நூறு நாட்களை கடந்த போராட்டம் வெற்றிகரமான சில மாற்றங்களை சாதித்து காட்டியுள்ளது ஆட்சியாளர்களின் எதேச்சாதிகார போக்கை ஓரளவுக்கு ஆட்டம் காண வைத்துள்ளது என்பது உண்மைதான் ஆனால் அது ஓர் ஆட்சி அதிகாரத்தில் சில ஆட்களின் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மேல் செல்வதற்கான அதாவது முழுமையான மக்களாட்சியை நோக்கி செல்வதற்கான நிலையை அடைவதற்கு பல படிகளை தாண்டியாக வேண்டும் அடுத்ததாக வரப்போகின்ற அந்த பணிக்கான நடவடிக்கைகள்தான் மிகவும் கடினமான நீண்டகால போராட்டத்தினோடு சாதிக்கப்பட வேண்டிய அனைத்து மக்களதும் பங்களிப்புடன் ஆற்றப்பட வேண்டிய போராட்டமாக அமைய வேண்டி அதை நோக்கிய பயணத்துக்கான ஓரளவு முன்னேறிய திட்ட அறிக்கை ஒன்றை போராட்டக்காரர்கள் முன்வைத்துள்ளனர் அது முன்வைக்கும் திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான போராட்ட முயற்சியை நசுக்கும் நோக்கிலேயே தற்போது பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆக இந்த பாராளுமன்றத்தில் கொண்டுவரும் ஆட்களை மாற்றும் நடவடிக்கைகளால் மக்களது தேவைகளை கருத்தில் எடுக்கக்கூடிய ஒரு மாற்றம் போவதில்லை என்பது தெளிவாகியுள்ளது முப்படையினதும் ஆதரவுடன் போராட்டங்களை சிதறடிப்பதும் போராட்டக்காரர்களை தாக்குதல் கைது செய்தல் அவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணையின்றி தடுத்து வைத்தல் ஆகிய நடவடிக்கைகள் ஆரம்பமாகிவிட்டன மக்கள் விட்டுக்கொடுக்காத தொடர்ச்சியான போராட்டத்துக்கு தவிர்க்க முடியாமல் தள்ளப்பட்டு வருகின்றனர் போராட்டத்தில் வடக்கு கிழக்கு மலையக தமிழ் முஸ்லிம் மக்களும் உரிய தனித்துவத்தை பேணியபடி போராட்டத்தில் முழுமையாக கலந்து கொள்வதில் உள்ள தயக்கங்களுக்கு காரணமான அடிப்படையான விடயங்கள் முழுமையாக உரையாடப்பட வேண்டும் இதற்கான முன்னெடுப்புகளை முழுக்க முழுக்க போராட்டக்காரர்களிடமிருந்து மட்டும் எதிர்பார்க்காமல் தமிழ் முஸ்லிம் மலையக மக்கள் மத்தியில் உள்ள மக்கள் அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் மாணவர் அமைப்புகள் என்று அனைத்து மக்கட் பிரிவுகளும் போராட்டக்காரர்களுடன் தொடர்ச்சியான உரையாடல்களை நடத்த வேண்டும் பாராளுமன்ற அரசியல்வாதிகள் இந்த விடயத்தில் காட்டும் அக்கறைகள் ஒப்பீட்டளவில் மிகவும் குறைவாகவே உள்ளன ஆகவே மக்கள் அமைப்புக்களது முன்னெடுப்புகளே இவ்விடயத்தில் மிகவும் பயன்மிக்கதாகவும் உறுதிமிக்கதாகவும் அமைய முடியும் ஏற்கனவே நடைபெற்ற யாழ் நூலக எரிப்பு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு நியாயம் கோரல் தமிழில் தேசிய கீதத்தை பாடல் போன்ற விடயங்கள் இத்தகைய கூட்டு உரையாடல்கள் பங்களிப்புகள் என்பவற்றின் ஊடாகவே சாத்தியமாயின நாட்டின் மிக எழுச்சி மிக்க அரசியல் மாற்றங்களுக்கான வாய்ப்பை தரவல்ல இந்த அரசாங்கத்தின் பதவிக்காலம் முடிவதற்கான அடுத்த இரண்டாண்டு காலத்துள் நடக்கக்கூடிய பல முக்கியமான மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடுகளை இலங்கையின் தமிழ் முஸ்லிம் மலைய மக்கள் மத்தியில் உள்ள மக்கள் நலன் சார்ந்த அமைப்புகள் போராட்டக்காரர்களுடன் இணைந்து செயற்படக்கூடிய இயங்கு தளத்தை உருவாக்குவது மிகவும் அவசியமான தேவையாக உள்ளது இதை இளம் சமூக ஜனநாயக சக்திகள் அனைத்து ஒடுக்கப்படும் மக்களினதும் நலனின் அடிப்படையில் கவனத்தில் எடுக்க வேண்டும் எடுக்கப்படும் என நம்புவோம்